उपभीतिनमुद्धुन्द्रवन्तम् त्रजगत्पुण्यफलम् त्रदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखयाशेखरिणम् पतिम् यतीनाम् अस्मत्कुरुपरम्पराये नमः. இப்போ அடுத்த சூத்திரம் சேவிக்கணும். ஆகாசேச்ச விசேஷாத், ஆகாசேச்ச அவிசேஷம், ஆகாசேச்ச அவிசேஷாத் அப்படின்னு சொல்லணும். ஆகாசேச்ச அவிசேஷாத், அதாவது இவ பௌத்தா என்ன பண்றான்னாக்க, ஆகாசம் அப்படிங்கிற ஒரு இதை ஒத்துக்கவே இல்லை, பூதத்தை ஒத்துக்கல. பிருத்திவி, ஜலம், தேஜஸ், வாயு, இந்த நாலு பூதங்களை தான் அவ ஒத்துருக்க, ஆகாஷம்ன்ற இத ஒத்துக்கவே இல்லை. ஏன் ஒத்துக்கல அப்படின்னு சொன்னாக்கா, பிருத்திவி நம்ம தொட்டு பார்க்கிறோம், ஜலம் தொட்டு பார்க்கிறோம், தேஜஸ் ரூபம் தெரிகிறது, வாயு ஸ்பர்ஷம் தெரிகிறது, இதெல்லாம் வரிசையா இருக்கோ இல்லையோ, அதனால இந்த நாலு மாதிரி ஆகாசம்ன்றது ஒண்ணு இல்லை. அந்த பெரும் வெட்ட விடுதானே, வெறும் ஒண்ணுமே இல்லாத இடம் தானே ஆகாசம் சொல்லணும். அதுல என்ன இருக்க போகுது? என்னால பார்க்க முடியாது, கையால தொட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒண்ணுமே இது இல்லாம இருக்குன்னா, அந்த மாதிரி வஸ்துவை ஒத்துன்னு என்ன பிரயோஜனம்? ஆகையினால ஆகாசம் அப்படியாது நாலு பூதங்கள், அவைகளுடைய இல்லாமை அதுதான், அதனுடைய அபாவம் தான் இது ஆகாசம்ன்றது அப்படின்னு அவ சொல்ற. அது இப்ப கண்டனம் பண்ணணும். அதை கண்டனம் பண்றதுன்றது சுவாரஸ்யமானது. என்ன சுவாரஸ்யம்னாக்க, ஆகாசம்ன்றது நையாயிகள்லாம் அது விபுவா இருக்கு, அது அப்பிரத்யக்ஷம் அப்படின்லாம் அவ சொல்லுவ. ஆகாசமே இல்லை அப்படின்ட்டு பௌத்தன் சொல்றான். ஆனா நம்ம சித்தாந்தத்திலையோ ஆகாசம்னு ஒண்ணு இருக்கு, அது விபு இல்லை, நிறவயமா இருக்கலாம், நிறவயம் கூட நாங்க ஒத்துக்கல, அது வந்து அனித்யம். அது அவ அனித்யம்னு சொன்னான் நையாயிக்கு, இது அனித்யம். இது இன்னொன்னு, அது பிரத்யக்ஷம், கண்ணால் நம்ம பார்க்கிறோம் ஆகாசத்தை, கண்ணால பார்க்கிறோம், அதனால இந்த ஆகாசம்ன்ற ஒரு வஸ்து அங்கீகரிச்சுதான் ஆகணும், அது பார்க்கு அப்படின்னு சொல்ல போறோம். ஆக ஆகாசத்துல வந்து ஒரு பூதமா ஒத்துக்க மாட்டேன், அது ஏன் அப்படின்னா அது ஒண்ணுமே இல்லை, பிரத்யக்ஷம் இல்லாது, அதை பார்க்க முடியாது, அது மாதிரி பிரதிவியாதி பூதங்களுடைய அபாவம் தான் ஆகாசம் அப்படின்னு தான் அவ சொன்னான். அதை இப்ப கண்டனம் பண்ணணும். முதல் விஷயம், ஆகாசம்ன்றது வெறும் வெற்றிடம்னு சொல்லக்கூடாது. இப்ப கூட சொல்றோம், அங்க பாஷ்யகாரர் உதாரிக்கிறார், அத்ர கிருத்ரஹ பததி சேன பததி அப்படின்னு சொல்றோம். ஆகாசத்தை பார்த்துட்டு கொஞ்சம் சொல்றான், சோ இந்த இடத்துல கழுகு வந்து பறக்கிறது, இந்த இடத்துல இது வந்து பறக்கிறது, சேன பட்சி அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி இங்க பறக்கிறது, அங்க பறக்கிறது, ஒரு இடத்த நம்ம குறிச்சு சொல்றோமா இல்லையா, அதனாலேயே ஆகாசம் பிரத்யக்ஷந்தான் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இந்த இடத்த நிர்தேசம் பண்றோம், பார்க்கறோம் இந்த இடத்த பார்த்தாக்கா இது ஆகாசம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றோம், கடாகாசம் இது, இது மடாகாசம் அப்படின்னு சொல்றோம். அதாவது இப்ப நினைக்க, இந்த ஆ இருக்கு, இந்த அகத்துல எந்த வெற்றிடங்கள்லாம் இருக்கோ இல்லையோ, இது கிரகாகாசம், கிரகத்துல இருக்கக்கூடிய ஆகாசம். அதே ஒரு கடம் இருக்கு, கடத்துல பத்தி சொன்னோம்னாக்கா அதுல கடத்துல இருக்கிற ஆகாசம் அப்படின்னு சொல்றோம். சுவாமி சாதிக்கிறார் பாட்சியக்கார, ஊசி இருக்கு, ஊசியில ஒரு ரந்திரம் இருக்கு, ஓட்டை, அந்த ஓட்டையில இத்தூன்று வெற்றிடம் இருக்கு, அது கூட ஒரு ஆகாசம் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால அந்த இடத்துல இருக்கிற ஆகாசம் நேர பாக்குறமே, இதோ இதுதான் ஆகாசம் சொல்றோம். அதனால இது பிரத்யக்ஷமானது, இது பிரத்யக்ஷமானது. ஆக அஞ்சு பூதங்கள்ல இது ஒரு பூதம் அப்படின்னு அர்த்தம்.
இன்னொன்னு ஒண்ணு சொன்னாவா, நாலு பூதங்களுடைய அபாவம்தான் ஆகாசம் அப்படின்னு அவ ஒண்ணு சொன்னா. அதையும் நாம கண்டனம் பண்றோம். ஏன் அப்படின்னாக்க, அபாவம்னா என்ன அர்த்தம் நீ சொல்ற? ராகபாவமா, அல்லது பிரத்வம்சாபாவமா, அல்லது அன்யோன்யாபாவமா, அல்லது அத்தியந்தாபாவமா அப்படின்னு கேட்டுக்கிற. பிராகபாவம் அப்படின்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம்னா, ஒரு வஸ்து இருக்கு, இந்த வஸ்து உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தது, அதுக்கு பேர் பிராகபாவம்னு பேர். இப்ப ஒரு கடம் இருக்குன்னாக்கா, கடம் முன்னாடி இருந்தது என்னது? மண்ணா தான் இருந்தது. அந்த மண்ணு தான் பிராகபாவம் கடத்துக்கு. அப்புறம் கடம் உடைஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய கபாலம் இருக்கு, ஓடு ஓடுன்னா இருக்குது. அதை பார்த்த உடனே அது பிரத்வம்சாபாவம் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி அன்யோன்யாபாவம், அன்யோன்யாபாவம்னாக்க படம் கடமா ஆகாது, கடம் படமா ஆகாது அப்படின்னு சொல்றது அன்யோன்யாபாவம் அப்படின்னு சொல்றோம். அத்தியந்தாபாவம் அப்படின்னு சொன்னாக்க, முயலோட கொம்பு இருக்கு அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னாக்க, முயலுக்கு கொம்பு இல்லை, அது அத்தியந்தாபாவம் அப்படின்னு சொல்லணும். இந்த நாலு அபாவங்களுமே ஆகாச விஷயத்துல ஒன்னால சொல்ல முடியாது. பிருத்திவியாதிகளுடைய அபாவம் தானே, பிருத்திவியாதிக்கு பிருத்திவி தோப்பு இருக்கு, அதுக்கு பிராகபாவம், முன்னாடி இருக்கிற அபாவம் தான் பிராகபாவம் சொல்லணும். அப்படின்னா பிருத்திவி உற்பத்திக்கு முன்னாடி அப்படின்னு நீ சொல்ல முடியாது. ஏன்னா பிருத்திவி இருக்குதே, அது ஆகாசத்தை பார்த்துருக்கும், ஆகாச பிருத்திவியும் இருக்கு, ஆகாசமும் இப்ப இருக்கு. அதனால பிருத்திவியினுடைய பிராகபாவம் தான் ஆகாசம் சொல்லவே முடியாது. ஏன்னா பிருத்திவியும் பார்க்கிறோம், ஆகாசத்தையும் பார்க்கிறோம், அதனால அதை உன்னால சொல்ல முடியாது. இது சரி. துவம்சம், துவம்சம்னாக்க என்ன சொன்னோம், கடம் உடைஞ்சிருச்சுன்னா ஒரு கபாலம் இருக்கு, அதுதான் துவம்சம், கடத்தினுடைய இது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி பிருத்திவியினுடைய துவம்சம் தான் ஆகாசம், அதனால பிரதம்சாபாவம் அப்படின்னு சொல்லணும், அதுவும் சொல்ல முடியாது. சொல்ல முடியும் உன்னால. இப்ப பிருத்திவியும் இருக்கு, அந்த அதனுடைய துவம்சம் நீ சொன்ன ஆகாசம் அதுவும் இருக்கு ஒரே சமயத்துல. அப்ப ரெண்டும் ஒரே சமயத்துல இருக்கு, அது எப்படி இருக்க முடியும்? முன்னாடி இருந்தது வஸ்து, அதனுடைய அபாவம் இருக்குது. வஸ்து இருக்குதேவே அபாவம் இருக்குன்னு சொன்னாக்க அதுவும் உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா ஆகாசமும் தோற்கு, பிருத்திவியும் தோற்கு, ரெண்டுமே இருக்கிறதுனால பிரத்வம்சாபாவம்னு சொல்ல முடியாது, அன்யோன்யாபாவம்னு சொல்ல முடியாது. இது அது ஆகாது, அது ஆகாது, வஸ்து நேரத்துக்கு போட்டுமே, அதாவது அது அதில் தானே இருக்கு, அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த இப்ப படமானது படமாவே இருக்கு, கடமானது கடமாவே இருக்கு, அது மாதிரி ஆகாசம் ஆகாசமா இருக்கு, பிருத்திவி பிருத்திவியா இருக்கு, ஜலம் ஜலமா இருக்கு. இதுல எங்க அன்யோன்யாபாவம் வந்தது? இதனுடைய இன்மை அது, அதனுடைய இன்மை இது அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால அன்யோன்யாபாவம்ன்றதும் உங்களால சொல்ல முடியாது. சரி, அத்தியந்தாபாவம் சொல்லாமான்னு பார்த்தா, மயல் கொம்பை வந்து பார்க்க முடியாது அத்தியந்தாபாவம்னு சொல்றீங்க, அது இல்லையே இங்க, ஏதோ ஆகாசத்தை பாக்குறேன் நானு. அத்திர கிருத்ரஹ பத்ததின்னா லோகத்துல பிரயோகம் இருக்கு, அதனால அது இல்லைன்னு சொல்ல முடியாது, அத்தியந்தாபாவம்னு சொல்ல முடியாது. அதனால நாலு விதமான அபாவங்களையும் சொல்லவே முடியாது பிருத்திவியாதிகளுக்கு. பிருத்திவியாதிகளுடைய அபாவம் தான் இந்த ஆகாசம் அப்படின்னு உங்களால சொல்லவே முடியாது. ஏன்னா எப்படி பிருத்திவி உபலப்தமா இருக்குதோ பார்த்துட்டு இருக்கோம், ஆகாசத்தை பார்க்கணும் அதே மாதிரியே, தேஜஸ் எப்படி பார்க்கணுமோ அப்படியே ஆகாசத்தை பார்க்கணும், ஜலத்தை பார்க்கணும் மாதிரியே ஆகாசத்தை பார்க்கணும். அதனால சர்வாத்தனா அவைகள் இருக்கு. ஆகையினால ஆகாசம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றதே தவறு. ஆகாசம்ன்றது எப்பொழுதும் இருந்துட்டுதான் இருக்கு. ஆக இந்த அத்தனை வஸ்துக்கள்ல ஆகாசம் உண்டு இல்லை, மீதி நலத்தை ஏத்துப்பேன் அப்படின்னு நீ சொல்ற பாரு, அதுவே தப்பு. எல்லாத்தையும் ஏத்துட்டுதான் ஆகணும். ஏன்னா பாஷ்ய வஸ்துக்கள், வெளியில இருக்கக்கூடிய வஸ்துக்கள் அத்தனையும் இங்க இருக்கு. அதனால ஆகாசத்துல கூட நீ சொல்ற தத்துவம் வராது, ஆகாசேச அவிசேஷாது அப்படின்னு சூத்திரக்காரர் சாதிக்கிறார். இப்போ இந்த வேதாந்த தீபர் ஸ்ரீசுக்திய பிரசேவிக்கலாம், ஆகாசேச அவிசேஷாது. ஆகாஷே துச்சஸ்வரூபதா ந சம்பவதி, ஆகாசம் அபாவம் அப்படின்னு நீ சொல்லவே முடியாது. துச்சம் அப்படின்னு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது உன்னால. ஏன்னாக்கா அபாதித பிரதீதி சித்த
அபாஜிதமான பிரதீதி. அபாஜித பிரதீதி என்ன அர்த்தம்? ஒரு கயத்துல பாம்புன்னு ஞானம் வந்ததுன்னாக்க ஒரு ஆப்ஷன் வந்து சொல்லுவான், இது பாம்பு இல்ல இது கயறுன்னு. அப்போ அது பாஜிதம், பாஜிதமான ஞானம் அது. ஆனால் இங்க அபாஜிதமான பிரதீதி ஒரு இதுவே கிடையாது, பாதி பாதான்றதே கிடையாது இங்க. அதனால அபாதித பிரதீதி சித்தமான பிருத்திவியாதிபத், பிருத்திவியை எப்படி சித்திக்கிறதோ, ஜலம் எப்படி சித்திக்கிறதோ, தேஜஸ் எப்படி சித்திக்கிறதோ, அத மாதிரி வாயு எப்படி சித்திக்கிறதோ, அந்த மாதிரி ஆகாசமும் சித்திக்கும். ஆகாஷேபி அபாதித பிரதீதேகே அவிசேஷா. அது அந்த ஆகாசத்துல கூட அபாஜிதமான பிரதீதி, பிரதீதி ஞானம், அந்த அபாஜிதமான ஞானம்ன்றது பிருத்திவியாதிகள் போதி ஆகாசத்திலையும் உண்டு. ஏன்னா பிரதீயத்தேகி ஆகாச அத்திரஷேன பததி அப்படின்னு லோகத்துல பிரயோகம். அத்திரஷேன பததி அப்படின்னு சொன்னாக்க இங்க சேனபக்ஷியானது பறக்கிறது, பததினே விழறதுன்னு ஒரு அர்த்தம், பறக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் அது பததி. அப்ப பததி அத்திர கிருத்ரஹ இது சேனாதேகே பதன தேசத்தேன, அதுங்க பறக்கிற இடம் அது, பறக்கிற இடம்னு சித்திக்கிறது. அதனால நீ வந்து துச்சத்தம்னா அபாவம்னு அர்த்தம், அந்த அபாவமாவே சொல்ல முடியாது. பிரதிவாதிகளுடைய அபாவம் தான் இது அப்படின்னு நீ சொன்னீங்க, அதுவே சித்திக்காது. ஆக ஆகாசம் பிரதிவியாதிகள் மாதிரி ஒரு பூதம். சொல்ல போனாக்க முதன்மையான பூதம் ஆகாசம் தான் நம்ம சித்தாந்தத்துல. இவாள்லாம் என்ன பண்றா, நையாயிகள் பிருத்திவி ஜலம் தேஜஸ் வாயு ஆகாசம்னு இப்படி போறா, கீழே இருந்து மேல போறா. ஆனால் நமக்கு ஸ்ருதி தான் பிரமாணம். ஸ்ருதி என்ன பண்ணிடுத்துனாக்க தஸ்மாத் வாயு தஸ்மான் ஆத்மன ஆகாசம் பூதா ஆகாஷாத் வாயு வாயோ அக்னி அக்னேராபா அத்திய பிருத்திவின்னு இந்த பிரக்கிரியை தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அதனால ஆகாசத்திலிருந்து தான் இதெல்லாம் வசதி ஆகுது. ஆகவே ஆகாசம்ன்றது அதுதான் பிரதானமான பூதம். முதல் பூதம்ன்றது மகாபூதம்ன்றது அதுதான், அது இல்லைன்னு உன்னால சாதிக்க முடியாது. ஆகாசேச அவிசேஷம், விசேஷமே இல்லை பிருத்திவிக்கு எப்படியோ அப்படிதான் ஆகாசத்துக்கும்னு அர்த்தம். அதனால அவை அவை அதுவும் உண்டு. அவன் நித்தியம்னு சொன்னான் நையாயகன், நாம அநித்தியம்னு சொல்றோம், இவ்வளவுதான் பேதம் அப்படின்னு சொன்ன. அடுத்த சூத்திரம் அனுஸ்மிருதியஸ்த அப்படின்னு, அனுஸ்மிருதி அனுஸ்மிருதினா என்ன அர்த்தம்? பிரத்யபிஜை அப்படின்னு அர்த்தம் சொல்றேன். பிரத்யபிஜைனா என்ன அர்த்தம்? நேத்தி ஒரு வஸ்துவை நான் பார்த்தேன், இன்னைக்கு அந்த வஸ்துவை பார்க்கச்சே எனக்கு வந்து முதல்ல ஸ்மரணம் வருது, நேத்தி நான் பார்த்தேன் அந்த வஸ்து தான் இது அப்படின்னு வருது. ஸ்மிருதியும் பிரத்யக்ஷமும் ஒன்னா சேர்ந்து வந்ததுன்னாக்க அதுக்கு பிரத்யபிஜைன்னு பேரு. நேர பார்க்கறது மட்டும் இருந்ததுன்னாக்க பிரத்யக்ஷம், நினைச்சு பார்க்கறது ஒண்டி இருந்ததுன்னாக்க அது ஸ்மிருதி, ரெண்டும் ஒன்னா சேர்ந்து வந்ததுனாக்க பிரத்யபிஜை. இந்த பிரத்யபிஜையானது சர்வாத்மனா பிரமாணம். இந்த பிரமாணம்ன்றது அதை நீங்க வந்து தடுக்க முடியாது. இப்போ நீங்க சாய்க்க போறாரு என்னது அப்படின்னாக்க, ஒரு கடம் இருக்கு, நான் நேத்தி ஒரு கடத்தை பார்த்தேன், நேத்தி கடத்தை பார்த்தவங்க இன்னைக்கு அதை திருப்பி பாக்குறேன், நேத்தி பார்த்தனே அந்த கடம் தான் தோ இருக்கு அப்படின்னு எனக்கு ஞானம் வருது. நேத்தி தேவதத்தனை பார்த்தேன், இன்னைக்கு இந்த தேவதத்தனை திருப்பி பார்த்தாக்கா சோயம் தேவதத்தா சஹா அப்படின்றது ஸ்மிருதி, அயம் அப்படிங்கிறது பிரத்யக்ஷம். இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து தேவதத்தன் கிட்ட அன்வயிக்கிறது. அதனால இதுக்கு பிரத்யபிஜை அப்படின்னு பேரு. அதனால சுவயம் தேவதத்தகான்ற சப்தத்தினால நேர்த்தி பார்த்த தேவதத்தன் தான் இன்னைக்கு பார்க்கப்படுகிறான், பார்க்கப்படும் பொழுது ஸ்மரிக்கப்படுகிறான், ஞாபகப்படுத்தப்படுறான். அதனால ரெண்டும் ஒன்னா சேர்ந்து வந்ததுனால இது பிரத்யபிஜை. இப்போ அதனால என்ன எடுத்துப்போ, நீ க்ஷணிகம்னு சொன்ன, எல்லாமே க்ஷணிகம் க்ஷணிகம் தான் நீ சொன்ன. இப்ப அந்த க்ஷணிகன்றது சித்திக்கலன்னு அர்த்தம். என்ன பிரத்யபிஜை இருக்குதே, பிரத்யபிஜை இருக்கிறதுனால அது சர்வாத்மா துஷ்டத்தை அடைஞ்சு விடுத்து, நாசத்தை அடைஞ்சு விடுத்து, நிரண்மயம் வந்துடுத்து அப்படின்னா நீ சொன்னீங்க நிரண்மய விநாசம்னுட்டு, அது இல்லை அப்படின்னு இங்க அர்த்தம். அனுஸ்மிருதியஸ்த அப்படின்ற இப்போ இதை ஸ்ரீசுக்தியா சேவிக்கலாம். பிரத்யபிஜானாச்ச ந கடாதேகே க்ஷணிகத்துவம், பிரத்யபிஜானம் இருக்கு,
பிரத்ய விஞ்ஞானம் இருக்கிறதுனால, அதாவது இப்ப சொன்னவன் அதையே அதுதான் இதோ பாக்குறேன் அப்படின்னு, அது இருக்கிறதுனால கூட கடாதேகே க்ஷணிகத்துவம், க்ஷணிகத்துவன்றது கடாதிகளுக்கு கிடையாது. ஏன்னா ததேவ இதம் இது பிரத்யவிஜ்ஞாயதே, அதுதான் இது அப்படின்னு நம்ம வந்து ஸ்மரணம் பிரத்யக்ஷம் ரெண்டும் இருக்கு ஒரே சமயத்துல, ஸ்மரணம் அனுபவம் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து வர்ற ஞானம் இது. அதுவும் உறுதிப்பட சொல்றோம், ததேவ இதம் அதுதான் இது அப்படின்னு சொல்றோம். அதனால இதுதான் பிரத்யவிஜ்ஞை, அந்த பிரத்யவிஜ்ஞை இருக்கு, அது அபாதிதம், அது பாதிதம் இல்லை. ஏன்னா பிரத்யவிஜானம் நாம, பிரத்யவிஜானம்னா என்ன அர்த்தம் சாதிக்கிறார் சுவாமி, அதீத வர்த்தமான காலவர்த்தி ஏக வஸ்து விஷயம் ஏகம் பிரத்யக்ஷ ஞானம். அதாவது அதீதம், அதீதம்னா இறந்த காலம், வர்த்தமானம் அப்படின்னா நிகழ்காலம். அதனால அதீத வர்த்தமான காலவர்த்தி, நேற்று இருந்தது தோ இப்பவும் இருக்கிறது, ரெண்டு காலத்திலயும் இருக்கக்கூடியது காலவர்த்தி. ஏக வஸ்து விஷயகம், ஒரே வஸ்துதான், அந்த கடன்றது ஒரே வஸ்துதான், தேவதத்துன்ற ஒரே வஸ்துதான், ஏக வஸ்து விஷய விஷயம் அத விஷயமா உடைய ஏகம் பிரத்யக்ஷ ஞானம், ஒரே பிரத்யக்ஷ ஞானம் தான். நேர பார்க்கறதே நேத்தி நான் பார்த்தோன்னு தான் இன்னைக்கு பாக்குறேன், அந்த பிரத்யக்ஷ ஞானம். இது நேத்தி நான் பார்த்ததுன்றது அதீதம், இப்ப வர்த்தமானம் தோ இப்ப பாக்குறதுன்ற இந்த ஸ்மரணம், அத மாதிரி பிரத்யக்ஷம் அனுபவம், இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்துட்டு ஒரே விஷயகமான ஞானம், இதுதான் பிரத்யவிஜானம் பேருது. இதுதான் பிரத்யக்ஷ ஞானமா சொல்றோம், பிரத்யவிஜானத்துல இருக்கக்கூடிய பிரத்யக்ஷம். அதனால சசிய அந்த பிரத்யக்ஷ அந்த பிரத்யவிஜானத்துக்கு காலத்வய சம்பந்த விசிஷ்டமேவ வஸ்து விஷயம், ஆச்சரியமான விஷயம், ரெண்டு காலத்திலையும் சம்பந்தப்பட்ட வஸ்து இருக்கு பாருங்க, அதுதான் விஷயமா இருக்கும். இப்ப நீ வந்து சொல்ற பிரகாரம் பூர்வ க்ஷணத்துல கடம் இருந்தது, உத்தர க்ஷணத்துல கடம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க, அப்போ ஆனா நான் என்ன சொல்றேன், அயமேவ கடக மயா திருஷ்டக, சோ இந்த கடன் தான் என்னால் பார்க்கப்பட்டது அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப இந்த கடன் தான் என்னால பார்க்கப்பட்டதுன்னு சொன்னாக்க, அது க்ஷணிகமா இருந்தா எப்படி என்னால பார்க்க முடியும், எப்படி பிரத்யவிஜானம் வரும்? ஏன்னா அது இந்த க்ஷணத்திலையும் பாக்குறேன், போன க்ஷணத்திலையும் பார்த்தேன், நேத்தையும் பாக்குறேன், இன்னைக்கும் பாக்குறேன், முன்னாடி எப்பவும் ஒரு வருஷம் முன்னாடி பார்த்தேன், இந்த மாசம் இந்த வருஷமும் பாக்குறேன் நானு அப்படின்னு ஒரு கேள்வி அது. அதனால இத வந்து சொல்ல பச்சை காலத்தைய சம்பந்த விசிஷ்டமே, ரெண்டு காலத்திலையும் சம்பந்தத்தை உடையதா இருக்கக்கூடிய விசிஷ்டமான வஸ்து இருக்கே அதுதான் விஷயம். அதனால அதான் விஷயமா இருக்கு, அதனால அது எங்க சித்தாந்தத்துக்கு அனுகூலம், பௌத்த சித்தாந்தத்துக்கு அது பிரதிகூலமா இருக்கு, அதுதான் விஷயம். நச்ச ததிதி ததித்தி அம்ச ஸ்மரணம் இதமித்தம்சிய கிரகணம், இங்க பாருங்க ததுத்து ததிதி அம்சம் வந்து ஸ்மரணமா இருக்குது, இதம் இது அம்சஸ்ய கிரகணமா இருக்கு, அதீத கால சம்பந்தினா இந்திரிய சம்பிரயோகாபம் இதல்ல, தது அப்படின்றது ததேவ இதம் சொல்றோம், ததேவ இதம்னு சொல்லச்ச தது அப்படின்றது ஸ்மரண விஷயகம், அது தனியா போட்டு, அதுல பிரத்யக்ஷ விஷயம் இந்திரிய ஞானம் இந்திரிய சம்பந்தம் இல்ல அதுல. இதம் அப்படின்றது நேர கிரகணம் பிரத்யக்ஷத்தினால பார்க்கப்படுறது, அதனால அதுதான் இது எப்படி சொல்ல முடியும், பிரத்யக்ஷ விஷயம் இல்லையே, ஒண்ணுதான் பிரத்யக்ஷத்துக்கு விஷயமா இருக்கு, இன்னொரு சப்தம் தத்துன்றது அது வந்து ஸ்மரணத்துக்கு தான் விஷயம், ஞாபகத்துக்கு தான் விஷயம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா நேத்து இருந்ததை இன்னைக்கு பார்க்க முடியாதே, ஏன்னா அந்த பிரத்யக்ஷத்துக்கு லட்சணம் சொல்லச்ச ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றா, எபெருமானாருடைய திருவுள்ளம் சாட்சாத் பிரதீதிகி பிரத்யக்ஷம், நேர பாக்குறது தான் பிரத்யக்ஷம்னு சாதிச்சுக்கிட்டு எபெருமானார் சுவாமி தேசிகரும் அதை சாதிச்சிருக்காரு, தப்பம் தாக்கலாம் பிரத்யக்ஷம் பத்திர சாட்சாத் பிரதிகி அப்படின்னு சொல்லிட்டார், அதான் நேர எதை கிரகிக்கிறோமோ அதுதான் பிரத்யக்ஷம் அப்படின்னு அதை சொல்லிட்டார். அது மாதிரி இவன் நய்யா இகா மீமாம்சக்காரெல்லாம் சக்ஷு இந்திரியார்த்த சன்னிகளுடன் ஜன்யம் ஞானம் பிரத்யக்ஷம் அப்படின்றார். இந்திரியம் என்ன, கண் இந்திரியம், வஸ்து என்ன, இது ரெண்டுத்துக்கும் ஒன்னா சேரணும், கண்ணால பாக்குறது வஸ்துவை, அந்த வஸ்துவும் கண் இந்திரியமும் ஒன்னா சேர்ந்த உடனே நமக்கு ஞானம் உண்டாகிறது அயம் கடகான்றது. அதனால இந்திரிய அர்த்த சன்னிகளுடன் ஞானம் பிரத்யக்ஷம் தான் எல்லாரும் சொல்றது,
இவன் நீ சொல்ற பிரகாரம், அதாவது நம்ம தது இதம் சொல்லத்தே, தத்துன்றது ஸ்மரணம் தானே, அது நேர பார்க்கலையே, கண்ணால பார்க்கல, அதை ஞாபகப்படுத்தி தான் பார்க்கிறோம். அதனால இது ரெண்டும் ஒண்ணுன்னு எப்படி நீ சொல்ல முடியும்னு அவ கேட்கிறா. இந்திரிய சம்பிரயோகா பாவா அதீத கால சம்பந்தினா, இறந்த காலத்துல நேர்த்தி நான் பார்த்த வஸ்து இப்ப என்னாச்சு, நான் தினம் ஸ்மரிக்க வேண்டிதான் ஸ்மரிக்கிறேன், அதுல இந்திரிய சம்பந்தம் இல்ல அதுல. அதனால இந்திரிய சம்பிரயோக அபாவா, ஆகையினால அது வேற இது வேற அப்படின்னு சொன்னாக்க அதற்கு சமாதானம் சாய்க்கிற. இப்படியே பொதுவா பார்த்தாக்க நீ சொல்றது சரின்னு மாதிரி தோணும், வசதாக அது மாதிரி இங்க இல்லை. என்னன்னா தது இதம்னு சமானாதிகரணி வந்துடும், சமானாதிகரணி தது இதம் அது இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்துச்சு, ஒரே சமானாதி. சமானாதிகரணம்னாக்கா என்ன அர்த்தம், இப்போ ராமஹா லக்ஷ்மண அக்ரஜா அப்படின்னு சொன்னான், லக்ஷ்மணனுடைய தமையன் ராமன் அப்படின்னு சொன்னாக்க ரெண்டும் சமானாதிகரணியமா இருக்கு, ரெண்டும் ராமங்கிட்டே போய் அன்வயிக்கிறது. அதே மாதிரி தது இதம் சொன்னாக்க அது இதுதான் அப்படின்னு சொன்னாக்க அதுதான் இது அப்படின்னு சொன்னாக்க ரெண்டுத்துக்கும் சமானாதிகரணி, ஒரே விபக்தி ஒரே கிரகணம் எல்லாம் இருக்கு. ரெண்டும் பிரத்யக்ஷம்தான், நேத்தியும் பார்த்தது பிரத்யக்ஷம், இன்னைக்கு பாக்குறதும் பிரத்யக்ஷம், அந்த பிரத்யக்ஷத்துல ஸ்மிருதி கொஞ்சம் சேர்ந்து விடுறது அவ்வளவுதான் விசேஷம். அது சதிதமிதி சமானாதிகரண்யேன கிரகணசிய ஏகத்வஸ்புரணார், ஏகத்வம் தான் இங்க தெரியறது. ததுன்னு ததுன்றதுனாலையும் இதன்றதுனாலையும் நீ ஸ்மரணம் பிரத்யக்ஷம் என்ன சொன்னாலும் சரி, ஆனா சாமானாதிகரணி இங்க இருக்கு, அதை நீ ஒத்துக்கணும் நானும் ஒத்துக்கணும். இதுவும் நேற்று பார்த்ததும் இப்ப பார்க்கறதும் ஒண்ணுதான், இந்த ஒண்ணு அப்படின்ற கொஞ்சம் இது ரெண்டு பேரும் ஒத்துக்கணும். ஏன்னா தது இதம்னுட்டு சாமானாதிகரணி இருக்கிறதுனால, அதனால விஷயம் ஒண்ணுதான் அது நீ ஏத்துக்கும். கிரகணம்ன்றது விஷயம், கிரகணத்து ஏகத்துவஸ்மரணம் அங்க கிரகிக்கப்படுறது ஒண்ணுதான், அங்க ரெண்டு வஸ்து இல்லையே. மரணம் இருக்கிறதுனாலேயே அது வேற, பிரத்யக்ஷம் இருக்கிறதுனால இது வேற ஆயிடுமா, அது ஆகாதே. தது சப்தத்தினால ததுனாக்க அது அப்படின்னு சொல்றது, இதம்னா இது அப்படின்னு சொல்றது, தட் திஸ் அப்படின்னு சொல்றமே அத மாதிரி இது. அதனால கிரகணத்துக்கு வந்து ஏகத்தம் தான் பிரிக்கிறது, ஆகையினால அந்த இடத்துல நீங்க வந்து ஸ்மரணம்ன்றதுனால பிரிச்சுட முடியாது, ரெண்டும் ஒன்னா சேர்ந்துதான் ஒரே வஸ்துவை தான் சொல்றது. அது எப்படி அப்படின்னாக்கா பூர்வகால அனுபவ ஜனித, பூர்வகாலம் நேத்தியோ முதா நேத்தியோ இல்ல காலத்தாலியோ எப்போ ஒரு காலம், அதீதமான காலம், இறந்த காலம் அது. அதனால அதுல பூர்வகால அனுபவத்தினால அங்கே அனுபவம் தான் இருக்கு, அனுபவம் தான், அதுவும் நேர பார்த்தது தான். அதிலிருந்து உண்டான சம்ஸ்கார சககிருத, சம்ஸ்காரம் வாசனை அல்லது ஞாபகம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஸ்மிருதி, அதனுடைய சககிருதம் பார்த்தாலே டக்குன்னு குறிக்கிறது அன்னைக்கு நான் பார்த்தனே அப்படின்ட்டு தோன்றதும் இல்லையோ, அதுக்கு சம்ஸ்காரம் வாசனை அப்படின்னு சொல்றாரு. சம்ஸ்கார சககிருத பூர்வ ஜென்ம வாசனை இவனுக்கு இதுவா இருக்கு அப்படின்னு சொல்றாளே அத மாதிரி அது சககிருத. அது அது அதனால சககரிக்கப்பட்ட இந்திரிய சம்பிரயோக யுக்தசிய, இப்போ இதம் அப்படின்னு பார்க்கறது இந்திரிய சம்பிரயோகம் இருக்கு, தது அப்படின்றதுனால நேர்த்தி பார்த்தது அது ஞாபகம் வருது, நேர்த்தி பார்த்தது தான், அதனால உண்டான ஞானம் தான் இப்ப ஸ்மரிக்கப்படுகிறது, அது ரெண்டும் ஒன்னா சேர்ந்துருச்சு. அதனால இந்திரிய சம்பிரயோக யுக்தசிய, நாங்க வெறும் ஸ்மிருதி வண்டி சொல்லல, இந்திரிய சம்பிரயோகமும் இருக்கு, சம்பிரயோகம்னா சேர்க்கை, இந்திரிய சேர்க்கையினால உற்பத்தியான ஞானம் யுக்தசிய புருஷசிய, அதோட சேர்ந்த புருஷனுக்கு சதா கிரகணம் அந்த மாதிரி கிரகிக்கப்படுறதுன்றது உபபத்தியதையே அது பொருந்திதான் இருக்கும். இதுல என்ன சுவாரஸ்யம் அப்படின்னாக்க புருஷன் இருக்கானே அவன் ஸ்மரிக்கிறான், என்னன்னு நேத்தி நான் எதை பார்த்தனோ இன்னைக்கு அதை தான் பார்க்கிறேன், இது ஒரு பிரதிபிஜானம் அவன் விஷயமே, அவனே இப்ப வந்து தன்னைதானே இப்ப பிரதிபிஜை பண்ணிக்கிறான், அதனால அவனுக்கும் நிச்சயத்தம் வந்துடுறது, திறத்தம் க்ஷணிகத்தம் இல்லை. அந்த மாதிரி எந்த வஸ்துவை பார்த்தானோ அந்த வஸ்துவும் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்றான், அதனால அதுக்கும் ஸ்திரத்வம் வந்துருச்சு, க்ஷணிகத்துவம் அதுக்கும் சித்திக்கல, அதனால ரெண்டுமே இங்க இருக்கு, ரெண்டுமே இருக்கு.
அதாவது ஞாதா இருக்கானே அவனுக்கும் ஸ்திரத்துவம். அந்த மாதிரி ஞாதா காட்டிலும் விலட்சணமான ஒரு ஞேயம் பிரமேயம், அந்த பிரமேயத்துக்கும் ஸ்திரத்துவம். எனக்கு இது ஒரு விஷயம், ஞானம் இருக்கும் இல்லையோ அது ஒரு ஞாதாவை ஆசிரியச்சுதான் இருக்கும், அது தனியா நிக்கவே நிக்காது. ஞானம்ன்றது தனியா நிக்காது, ஞானத்துக்கு ஞாதா ஆசிரியமா இருப்பான். அதனால இப்ப ஞானமும் நிச்சயமா இருக்குது, அதுக்கு ஆசிரியமான ஆத்மாவும் நிச்சயமா இருக்கான், அதான் ஸ்திரமா இருக்கான். இந்த ஞானத்தினால ஞாதா தெரிஞ்சுக்கிறானே அந்த வஸ்துவும் ஸ்திரமா இருக்கு, அது க்ஷணிகமா இல்லை, எல்லாமே ஸ்திரம் அப்படின்ற அர்த்தத்துல தாத்பரியம். அதனால கிரகணம் உபபத்தியதேவ. அதனால அண்மையம் வெதிரேகாதீனம் ஹி சர்வத்திர சாமக்ரி பரிகல்பனம். லோகத்துல நம்ம எப்படி பாக்குறோம்னா நேர்மறை எதிர்மறை இந்த ரெண்டுத்தினால நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும். அதாவது புகை இருந்ததுன்னா நெருப்பு இருக்கும், இது நேர்மறை. நெருப்பு இல்லை அப்படின்னா புகை இருக்கவே இருக்காது, இது எதிர்மறை. இந்த மாதிரி பார்க்கணும். இவைகள்னாலதான் சாமக்ரியை நம்ம பரிகல்பனம் கல்பிக்கிறோம். எல்லா விஷயங்களும் இப்படிதான் இப்ப கல்பிக்கிறது. நச்ச ஜுவாலாதிபத்து சாதிருஷ்ய நிபந்தனா பிரத்யபிஜேது துவயா வக்தும் சக்கியம். ஏன்னா நீ வந்து இல்ல இல்ல சேயம் தீபஜ்வாலான்னு சொன்னான், சேயம் தீபஜ்வாலான்றது பிரத்யபிஜா இருக்கு, அது பாதிதம். நேற்று கூட பார்த்தோம் அது பாதிதம், அது பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னாக்கா பிரத்யக்ஷத்தினால இந்த தீபஜ்வால ஒண்ணுன்ற மாதிரி தெரிஞ்சுட்டா கூட இதனால அனுமானத்தினால அந்த ஜுவாலைக்கும் போயிடுறது, ஜுவாலா பேதம் தான் நிக்கிறது அப்படின்றோம். அந்த மாதிரி இது அப்படின்னு எங்களை பார்த்து நீ சொல்ல முடியாது. பக்தம் நித்தம், ஏன்னா காலத்வயவர்த்தினோகோ துவயோகோ சாதிருஷ்ய அனுசந்தானு அனுசந்தாது ஞாசு ஏகசி அனபியோகமாக சித்தாந்தத்துல அது வராது. ஏன் அப்படின்னா சரி நீ சொல்ற மாதிரியே நாங்க வச்சுக்கிறோம், இந்த ஸ்வயம் தேவதத்தகான்றது ஜுவாலைக்கிய பிரத்யக்ஷம் மாதிரி, ஜுவாலைக்கிய பிரத்யக்ஷம் பாதிதம் அத மாதிரி இருந்துட்டு போட்டோம். ஆனா எங்க சித்தாந்தம் அதை ஒத்துக்க முடியும்? ஏன் அப்படின்னா அந்த ஜுவாலைக்கியமோ ஜுவாலாபேதமோ அத்த அனுபவிக்கிறது தெரிஞ்சுக்கிறது யாரு? ஒரு புருஷன். அந்த புருஷன் ஸ்திரமா இருக்கான், அவன் தெரிஞ்சுக்கிறான்னு சொன்னாக்க சரியா இருக்கும். ஆனா உன் சித்தாந்தத்துல அப்படிப்பட்ட ஒரு ஞாதாவே நீ ஒத்துக்கலையே. அந்த மாதிரி ஞாதாவே ஒருத்தன் கிடையாதுன்னு நீ சொல்லிட்டு இருக்க, ஞாதாவே இல்லையே உனக்கு, ஞாதாவே இல்லை, ஞாதாவே ஸ்திரம் இல்லை, இந்த கணத்துல இருக்கான் அடுத்த கணத்துல போயிடுறான் அப்படின்ட்டு இவனுக்கு வந்து பிரத்யபிஜை வந்தது, ஜுவாலைக்கிய பிரத்யபிஜை. அதுக்கப்புறம் ஜுவாலாபேத அனுமானத்தினால அதை நிராகரிச்சுட்டான்னு நீ சொல்லணும், உன்னாலும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஆத்மா இருக்குதே அதுவும் க்ஷணிகம் தான். உன் சித்தாந்தத்துல அக்ஷணிகமான ஆத்மாவனால எப்படி பிரத்யபிஜையை அனுபவிக்க முடியும், அல்லது பிரத்யபிஜையை எப்படி பாதிக்க முடியும்? ரெண்டுமே உன்னால பண்ண முடியாது. உன் சித்தாந்தத்துல எங்க சித்தாந்தத்துல அதை ஒத்துக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல பிரத்யபிஜைன்றது அந்த ஜுவாலாபேதம் ஜுவாலைக்குன்றதை மாத்திரம் வேற காரணம். அதுக்கு நேற்றையே சொன்னது சிறி இருக்கு என்ன இருக்கு, அந்த சிறி எரிஞ்சுட்டே வந்ததுன்னா சிறி பெருசா சிறுசா எரியும், சிறுசா எரியும். என்ன வந்து ஆயிண்டே இருந்ததுன்னாக்க வெளிச்சமோ ஜுவாலையோ குறைய ஆரம்பிச்சோம், அது அங்க வந்து சாமக்ரி. அதான் சொல்றே இருப்போம் அண்மையம் விதிரேகாதீனம் சர்வத்திர சாமக்ரி பரிகல்பனம். சாமக்ரியை கல்பிக்கிறதுன்றது எப்படி? அதுக்கு ஏத்த மாதிரி சாமக்ரி இருந்ததுன்னாக்கா பிரத்யபிஜைன்னு சொல்லலாம், அதுக்கு சாமக்ரி இல்லைன்னா பிரத்யபிஜை வராது. அதனால ஜுவாலைக்கிய பிரத்யக்ஷத்துல அந்த பிரத்யபிஜையில அது கண்டிதம், அது தள்ளப்படுறது. ஏன்னா சாமக்ரி சரியில்லை, அங்க சாமக்ரி வந்து சரி என்ன அதனுடைய இதனால அது பேதம் வந்துடுறதே தவிர்த்து ஐக்கியம் வரல. அதே ஸ்வயம் தேவதத்தகன்னு சொன்னாக்க நேத்தி பார்த்த தேவதத்தன் தான் இப்ப இருக்கான், அது வந்து அந்த பாதிதமே இல்லையே, அபாதிதம் தானே அது. அதனால காலத்வயவர்த்தினோகோ துவயோகோ சாதிருஷ்ய அனுசந்தாசு, ரெண்டு காலத்துல இருக்கக்கூடிய ஒரு வஸ்து, அந்த வஸ்துவுக்கு நல்ல ரெண்டு வஸ்துவுக்கு உன் சித்தாந்த பிரகாரம் உன்னுடைய சித்தாந்தமே ரெண்டு வஸ்து அது வேற இது வேற தான் நீ சொல்ற துவயோ சாதிருஷ்ய அனுசந்தாது, சாதிருஷ்யத்தை அனுசந்தானம் பண்றவன் அதான் அறிந்து கொள்கிறவன் சொல்கிறவன் அவனுக்கு ஞாத்துகு ஒரு ஞாதாவுக்கு ஏகசிய அனபியபகமா
ஒத்தந்தா இருக்கா அப்படின்னு நீ ஒத்துக்கல, நீ அங்கீகரிக்கவே இல்லையே. ஏகஸ்ய அனபியுபகமா, நீ ஒத்துக்கல, நீ ஒத்துக்காததுனால இந்த இடத்துல வந்து பிரத்யபிஜையினால கண்டனம் பண்றது, கண்டனம் பண்றதோ பிரத்யபிஜையே கண்டனம் பண்றதோ ஒன்னால சொல்ல முடியாது. அதே நாங்க என்ன சொல்லுவோம், எங்களுக்கு எல்லாமே ஸ்திரமான வஸ்து. ஒன்னு ஒரு ரெண்டு நாள் இருக்கும், ஒன்னு நாலு நாள் இருக்கும், ஒன்னு 10 வருஷம் இருக்கும், 50 வருஷம் இருக்கும், மற்றபடி ஸ்திரமான வஸ்து தான் எங்களுக்கு, எதுவுமே க்ஷணிக்கம் கிடையாது. ஆனா நிரண்மய விநாசம்னு நேற்று சொன்னீங்களே, அது எங்க சித்தாந்தத்துல கிடையவே கிடையாது. வஸ்துக்களையே கிடையாதுன்னா ஆத்மாவுக்கு சர்வாத்மா கிடையாது, ஆத்மா நித்தியம். ஆகையினால் நாங்க எங்க சித்தாந்தத்துல எல்லாம் சொல்ல முடியும், உங்க சித்தாந்தத்துல அதை சொல்லவே முடியாது. ஆகையினாலையும் பௌத்த மதமானது கண்டிக்கப்பட்டதா இருக்கு. இப்படி இது பர்யந்தம் இவாள சொன்னது வைபாஷிக மதத்தை கண்டனம் பண்ணியாச்சு. அதன் பேர்ல சௌத்ராந்திகன் ஆரம்பிக்கிறான். சௌத்ராந்திக கண்டனமானது இப்ப வரப்போகுது. ரொம்ப அது அன்னைக்கே சௌத்ராந்திக ஒரு வஸ்துவை நான் பார்க்கிறேன், அயம் கடக அப்படின்னு நான் பார்க்கிறேன். அயம் கடகான்னு நான் பார்க்கச்ச அந்த வஸ்துவை தான் பார்க்கிறேன், அவ்வளவுதான். ஆனால் அந்த வஸ்துவனுடைய ஞானம் எப்ப வரும் அப்படின்னா அடுத்த க்ஷணத்துலதான் வரும். கடமோ க்ஷணிகம், ஞானமும் க்ஷணிகம். அப்படி இருக்கிறதுனால இந்த அயம் கடகான்னு முதல்ல பார்க்கிறேன் பிரத்யக்ஷம். ஆனால் அந்த ஞானம் வருதுன்றது இருக்கு பாருங்கோ, கட விஷயகமான ஞானம் எப்ப வரும்னாக்க அடுத்த க்ஷணத்துலதான் வரும். அது என்ன பண்ணிடுறது, தன்னுடைய ஆகாரத்தை ஞானத்துக்கு அப்படியே சமர்ப்பிக்கிறது. கடமாகிறது இவனுடைய ஞானத்துக்கு அது சமர்ப்பிக்கிறது. அந்த ஞானம் தான் கடாகாரமா தெரியறது அப்படின்னு அனுமானம் பண்றது. பாஹ்ய வஸ்து இருக்கு, ஆனால் பாஹ்ய வஸ்து பிரத்யக்ஷமா அறியப்படுவதில்லை. ஏன் அப்படின்னாக்கா நம்ம எப்ப பார்க்கிறோமோ அப்போ ஞானம் வர்றதில்லை. பார்த்து அந்த கடான்றது தன்னுடைய ரூபத்தை வடிவத்தை ஞானத்துக்கு அர்ப்பிக்கும். அதன் பிறகு ஞானம் ரெண்டாவது க்ஷணத்துலதான் ஞானம் வருது. ரெண்டாவது க்ஷணத்துல ஞானம் வர்றதுனால அயம் கடகான்ற ஞானம் மம ஆகதம் அப்படின்னு அனுமானம் பண்றான் அப்படின்னு சௌத்ராந்திகன் சொல்றான். அதை இப்ப கண்டனம் பண்ற, அதுவே நீ சொல்றது தப்பு. அது ஏன் அப்படின்னாக்கா நீ அனுமேயம் சொல்ற, இப்ப நீ க்ஷணிக்கணும்னு சொல்லிட்ட. என்னைக்குமே வஸ்துவனுடைய பிரதீதி ஞானம்ங்கிறது எப்போ வரும் தெரியுமோ, அது இருக்கச்சேதான் வரும், இல்லைன்னா அது வரவே வராது. நீ முதல் க்ஷணத்துல அயம் கடக அது கண்ணால பார்க்கப்பட்டது, ஆனால் அப்ப ஞானம் வரல, ரெண்டாவது க்ஷணத்துலதான் வருதுன்னு சொன்னேன். இப்ப உன் சித்தாந்தத்துல கடவுளது க்ஷணம் தானே, க்ஷணிகம் தானே. இப்ப க்ஷணிகமான அந்த வஸ்துவானது அனுமானம் பண்ணச்சு அந்த வஸ்துவை போயிடுச்சே. இன்னொன்னு, யாரு அனுமானம் பண்ணுவான், எவன் பார்த்தானோ அவன் அனுமானம் பண்ணணும், அவனும் க்ஷணிகம், அவனும் இது போயிட்டான், நஷ்டம் ஆயிட்டான். அத மாதிரி எந்த ஞானம் இருக்குன்னு சொன்னையோ, பிரத்யக்ஷத்தினால ஒரு ஞானம், அனுமானத்தினால ஒரு ஞானம்னு சொன்னாக்க அது வேற இது வேறன்னு ஆயிடுறது. ஏன்னா அதுவும் க்ஷணிக்கம் தான். உனக்கு ஞானம் க்ஷணிக்கம், ஞாதா க்ஷணிக்கம், ஞேயம் க்ஷணிக்கம், எல்லாமே க்ஷணிக்கம். அதனால முதல் க்ஷணத்துல பிரத்யக்ஷம், ரெண்டாவது க்ஷணத்துலதான் அனுமானம். பிரத்யக்ஷமானத நம்ம அறிஞ்சிக்க முடியாது, அனுமானத்தினாலதான் அறிய முடியும்னு நீ சொன்னியானாக்க அங்க ஆரம்பத்திலேயே இதுக்கு இது வர்றது, கண்டனம் வர்றது, அது நிக்கவே நிக்காது அப்படின்னு சொல்ற. இங்க இவ பாருங்க, பிருத்திவியாதி விஞ்ஞான அனுமேயார்த்தவாதினம் பிரத்யாக சௌத்ராந்திகன்ட்டு இந்த பௌத்தனுக்கு பேரு. அவன் என்ன பண்றான், பிருத்திவியாதி விஞ்ஞானம் இருக்கே, பிருத்திவி தேஜஸ் வாயு ஜலம் எல்லாம் சொல்றமே, இது அனுமேயம், இந்த ஞானமானது அனுமேயம். அப்படி அனுமானிக்கப்பட்ட வஸ்துக்கள் இருக்கு, வாக்கிய வஸ்து இருக்குது, ஆனா அது பிரத்யக்ஷத்தினால அறியப்படுவதில்லை, அனுமானத்தினாலேயே அறியப்படுகின்றன அப்படின்னு அவன் சொல்றான். அப்படி சொல்ற வாதினம் பிரத்யாக அவனை இங்க கண்டிக்கிற. சஹி அவன் என்ன சொல்றான், ஞானே
நீலபீதாதி விசித்திராகாரம் திருஷ்ட்வா ஞானாத் பூர்வக்ஷணவர்த்தினி ஞானே ஸ்வாகாரம் சமர்ப்பிய. இப்ப வந்து எனக்கு ஒரு ஞானம் இருக்கு, அந்த ஞானத்துல இது நீளமா இருக்கு, கருப்பா இருக்கு, இது மஞ்சளா இருக்கு, இது பச்சளா இருக்கு, பச்சையா இருக்குன்னு விசித்திரமான ஆகாரங்கள்லாம் இருக்கு. அது வந்து ஞானத்துல பார்க்கப்படுறதில்லை, ஞானத்துல அதெல்லாம் இல்லையே. ஞானத்துல இந்த வர்ணம் இருக்கு அந்த வர்ணம் இருக்குன்னா கிடையாது. நான் சொப்னம் கண்டுறேன், எத்தனையோ பேர் வரா, அந்த சொப்னத்துல எனக்கு என்ன கலர்னா நான் பார்க்க முடியும், அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அதனால ஞானம் வந்து ஞானத்துல இந்த வர்ணங்கள்லாம் கிடையாது. அதனால எப்படி வந்தது அப்படின்னா, ஞானாது பூர்வ க்ஷணவர்த்தினி, ஞானத்துக்கு முன்னாடி இருக்கிற க்ஷணத்துல ஒரு வஸ்து இருக்குது. அந்த வஸ்துல அந்த 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 ஞானத்துல இது என்ன பண்றது, இந்த கடங்கள்லாம் சோ ஆகாரம் சமர்ப்பிய, தன்னுடைய ஆகாரம் தன் வடிவம் எப்படிப்பட்டது அதெல்லாம் அது சமர்ப்பிச்சுடுறது. சமர்ப்பிச்சு வினஷ்டம் அர்த்தம் அனுமினோதி, நஷ்டமா எடுத்தோம் க்ஷணிகம்தான், ஆனா அதை வந்து இது அனுமானம் பண்றது இந்த ஞானம். ஒரு ஞானம் இருக்கு, அந்த ஞானத்துல எதுவுமே கிடையாது, கருப்பா இருக்கு சோப்பா இருக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் முதல் ஞானத்துல இந்த ஞானம் உண்டாருக்கு முன்னாடி இந்த ஞானத்துல கடம் இத்தியாதிகள்லாம் தெரியறது, தெரிஞ்சா ஞானம் உண்டாகல. ஆனால் அது என்ன பண்றதுன்னாக்க தன்னுடைய ஆகாரத்தை ஞானத்துக்கு சமர்ப்பிக்கிறது, அதை கொண்டு வஸ்து போயிட்டா கூட அனுமானம் பண்ணி இவன் தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னு சௌத்ராந்திகம் சொல்றான். சத்திர உத்தரம், அதற்கு சமாதானம், நாசதோ அதிருஷ்டத்வாத் ந அசதஹ ந அசதஹ. இந்த மாதிரி இல்லாத வஸ்துவுக்கு இந்த மாதிரி ஞானமே வராது. ஏன், அதிருஷ்டத்வாத், லோகத்துல பார்க்கப்படுறதில்லை அப்படின்னு சொல்ற. அசதஹ தர்மினஹ தர்மஸ்ய அந்யத்ர சங்கிரமணம் நசம்பவதி, ஒரு வஸ்துவே இல்லை. நீ சொன்னது அயம் கடகான்னு முதல்ல பார்த்தோம், அயம் கடகான்ற பார்த்துட்டு அந்த சமயத்துல தர்மி கடன்றது, அதனுடைய தர்மம் தான் இது கருப்பா இருக்கு சோப்பா இருக்கு இது பெருசா இருக்கு அப்படின்னு வடிவம், அதெல்லாம் அதனுடைய தர்மம். இப்ப தர்மிய போயிடுத்துனாக்கா போன தர்மியினுடைய தர்மமானது ஞானத்துல விஷயமாகிறதுன்னு எப்படி சொல்ல முடியும், அது சொல்லாது வராதே. அசதக அதிருஷ்டத்துவ, இல்லாத தர்மிக்கு இந்த தர்மம் ஒண்ணு இருக்குதுன்னுட்டு ஞானத்துல பிரதீதமாகிறது விஷயமாகிறது அப்படின்னே சொல்ல முடியாது உன்னால. அதனால அசதோ தர்மினஹ தர்மஸ்ய அந்யத்ர சங்கிரமணம் நசம்பவதி, ஒரு இல்லாத வஸ்து அதனுடைய தர்மமானது இன்னொரு ஞானத்துல போய் சேருது, சங்கிரமணம் சேர்றது அப்படின்றது நசம்பவதி, வராது, சம்பவிக்கே சம்பவிக்காது. புதக ஏன் அப்படின்னாக்க அதிருஷ்டத்வா, அதிருஷ்டத்துவ திருஷ்டமே இல்லையே, அதான் பார்த்தது இல்லையே. நகி தர்மி வினஷ்டே தர்மஸ்ய அந்யத்ர சங்கிரமணம் கொஞ்சம் திருஷ்டம், தர்மியே போயிடுத்துனாக்கா அது தர்மம் மாத்திரம் இருக்குது அப்படின்னு லோகத்துல சொல்றது இல்லையே, பாக்குறது இல்லை யாருமே. அது சொல்ற நகி தர்மணி வினஷ்டே, தர்மியே போயிடுத்தும், தர்மி போயிட்ட உடனே தோ இந்த கடத்தை பார்த்தேன் அது சோப்பா இருந்தது, அந்த சோப்பு இருக்குது சோப்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா, அதனால என்ன பிரயோஜனம், இடமும் போயிடுத்தும் அதனுடைய தர்மமும் போயிடுத்தும், ஆனா அந்த தர்மம் மாத்திரம் என்னால அனுபவிக்கப்படுறது ஞானத்தினால அப்படின்னு சொன்னா என்ன பிரயோஜனம், அது மாதிரி இல்ல லோகத்துல. தத் தர்மசிய அந்யத்திர சங்கிரமணம் கொச்சது ந திருஷ்டம், எங்கேயும் பார்த்தது இல்லை, கொச்சது எங்கேயும் ந திருஷ்டம் பார்க்கப்படவில்லை. ஆகையினால இந்த சௌத்ராந்திகன் சொல்லக்கூடிய இது சாதா, இது அத்தனையுமே சௌத்ராந்திகனுக்கும் வைபாஷிகனுக்கும் தான் இதுவே நிராசம். இந்த எட்டு சூத்திரங்கள், ஒன்பதாவது சூத்திரம் அவனுக்கு மாத்திரம், சௌத்ராந்திகனுக்கு மாத்திரம் இந்த சூத்திரத்தினால கண்டனம். அதனால சங்கிரமணம் கொச்சித்து ந திருஷ்டம், ஆகையினால சௌத்ராந்திக மதமும் சித்திக்காது. கடைசியில ஒரு போடு போடுறார், இத வந்து சர்வசாதாரணம், பௌத்தனுக்கு க்ஷணிகவாதி தானே, இந்த க்ஷணிகவாதிகளான பௌத்தால கண்டனம் பண்றார். உதாசீனானாம் அப்பிச்ச ஏவம் சித்திஹி, நீ சொல்றது அப்படி பண்ணினாக்கா உன் சித்தாந்த பிரகாரம் என்ன ஆகும் தெரியுமா, இப்போ ஒத்த உபாசனம் பண்ணணும்,
உபாசனம் பண்றதுன்றது உபாயத்தை எப்படி அனுஷ்டிப்பான், நான் நித்தியமா இருக்கேன், நான் இவ்வளவு பாபத்தை பண்றேன், இந்த பாபத்தினால நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், இதுல இருந்து நான் விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உபாசனம் பண்ணணும். இப்ப ஓம் சித்தாந்த பிரகாரம் இந்த ஞாதாவே க்ஷணிகமா இருக்கான், அவனுடைய பாபங்களும் க்ஷணிகம், அவனுடைய ஞானமும் க்ஷணிகம். இப்ப எப்படி உபாசனம் பண்ணுவான், உபாசனம் பண்ணாட்டா கூட உதாசீனானாமப்பி ஏ அப்பிச்ச ஏவம் சித்திஹி, அவளுக்கு சித்தி உண்டாயிடணும், மோட்சமே உண்டாயிடணும். உபாதனம் பண்ணாட்டா கூட அவளுக்கு மோட்சம் சித்திச்சிடணும், ஏன்னா இவன்தான் க்ஷணிக்கனாச்சே. உபாதனம் பண்ற காலத்துல இருந்தவன் இப்ப இல்லை, இப்ப இருக்கிறச்ச உபாசனம் இருக்கிற காலத்துல உபாதனம் பண்ணல, அதனால மோட்சம் அனுபவிக்கச்ச அப்ப உபாசனம் இல்லை. அதனால இது எப்படி வரும் இது, அதனால சித்தாந்தத்துல பெரிய விரோதம் வருது அப்படின்னு சொல்ற. வைபாஷிக சௌத்ராந்திக யோகோ, வைபாஷிக பௌத்தன் என்ன, சௌத்ராந்திக பௌத்தன் என்ன, இவா ரெண்டு பேருமே துவயோரபி சாதாரண விதம் தூஷணம். இது சாதாரணமான தூஷணம், என்னது சாதாரணம், ரெண்டு பேருக்கும் பொதுவான தூஷணம். ஏவம் சர்வபாவானாம் க்ஷணிகத்துவ அபியுபகமே, எல்லா வஸ்துக்களுக்கும் க்ஷணிகத்துவத்தை நீ ஒத்துக்கிற, அப்படி ஒத்துண்டாக்க அபியுகமே சதி உதாசீனானாம், உதாசீனமா இருக்கான், ஒரு காரியம் பண்றதில்லை, அதாவது நிஷ்பிரயத்னானாம், பிரயத்தனமே பண்றதில்லை, எந்த பிரயத்தனம் பண்ணாம இருக்கா. நிஷ்பிரயத்னானாம் அப்பி அவளுக்கு கூட ஐகிக ஆமுஷ்மிக சர்வார்த்த சித்தியா, ஐகிக பலம் மோட்ச ஆமுஷ்மிக பலம் எல்லாமே அவளுக்கு கிடைச்சிடணும். ஏன் அப்படின்னாக்க அவதான் க்ஷணிக்கனாச்சே, க்ஷணிக்கனாகிறதுனால யார் உபாசனம் பண்றா, யார் உபாசனம் பண்ணல எதுவும் தெரியாது, அதனால அவளுக்கு மோஷம் கிடைச்சிடணும். அதனால சர்வார்த்த சித்தி சாது, ஏன்ன பிரயத்னாதி அனுதிஷ்டதா சதானியமே வினஷ்டத்தா, யாரு பிரயத்தனத்தை உபாயத்தெல்லாம் அனுஷ்டிக்கணும்னு போறானோ, எப்ப அனுஷ்டிக்கன்னு நினைச்சான், நினைச்சோன்னே அவன் நஷ்டமா போயிட்டான் அந்த க்ஷணத்துல. உபாசனம் பண்ணினா உபாயத்தை அனுஷ்டிச்ச உடனே அந்த க்ஷணத்துல அவன் நஷ்டமா போயிட்டான், திருப்பி அவனுக்கு மோட்சம் கிடைக்கிறது, அந்த சமயத்துல மோட்சம் கிடைக்கிறது அது அவன் நஷ்டமா போயிடுறான். அதனால அவளுடைய சித்திங்கிறது இது மாதிரி ஆயிடும், பிரயத்தனம் இல்லாட்டா கூட மோட்சம் கிடைக்கும், பலன் கிடைக்கும் அப்படின்னு நீ சொன்னதா ஆயிடும். சத்த சம்ஸ்காரி கசிச்சது ஸ்திரஸ்ய அனுவர்த்தமான அனுபவமாச்சு, இல்ல இல்ல அவ சம்ஸ்கார வாசனை இருக்குது அப்படின்னு சொன்ன, வாசனை இருக்கட்டும், அந்த வாசனையை உடையவன் ஒருத்தன் அவன் ஸ்திரமா இருக்கான், அவனுக்கு அவன் தான் இல்லை அவனும் க்ஷணிக்கம் தானே. அதனால தத்துவ சம்ஸ்காராதிரப்பி கசிச்சது ஸ்திரஸ்ய அனுவர்த்தமானசிய அனத்தியபகமாச்சு, ஸ்திரமா ஒருத்தன் இருக்கான் அனுவர் தொடர்ந்து இருக்கான் அப்படின்னுட்டு அனத்தியபகமாச்சு, நீ அங்கீகரிக்கல, நீ அங்கீகரிக்காதனாலையும் பஷ்டாத்து ஆகதா சித்திஹி அகைதுக்கி, உபாசனம் ஒருத்தன் அனுஷ்டிச்சான் அந்த க்ஷணத்துல அவன் போயிட்டான், அடுத்த க்ஷணத்துல அவனுக்கு மோட்சம் கிடைக்கிறது, சித்தி கிடைக்கிறது, பலன் கிடைக்கிறதுன்னு சொன்னா அது அகைத்துக்கு ஹேது இல்லாமலே வந்துருச்சோம் அர்த்தம், ஏன்னா ஹேதுவும் நஷ்டம், அதை அனுசந்தானம் பண்ணவனும் நஷ்டம், இப்ப மோட்சம் வண்டி வருது அப்படின்னு சொல்லணும். அப்ப அது அகைத்துக்கு ஹேது இல்லாம எடுத்தது, ஏன்னா உனக்கு தான் நிரண்மை விநாசம் சொல்லிட்டியே, முன்னாடி இருந்தது பின்னாடி இருந்ததுக்கும் சேர்த்தியே கிடையாது நீ சொல்லிட்டேன், தொடர்பே இல்லை, தொடர்பே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பண்ணினவனுக்கு இது பலன் கிடைக்கிறதுன்னு நீ சொல்லவே முடியாது உன்னால. அதனால பஸ்தாதாகதா சித்திஹி அகைத்துக்கி ஹேது அற்றது, அதனால நிஷ்பிரயத்னானாமப்பி பிரயத்தனம் இல்லாதவாளுக்கு கூட ஐகிக ஆமுஷ்மிக சர்வார்த்த சித்தி சாத், ஐகிக பலனோ ஆமுஷ்மிக பலனோ இந்த லோகத்துல பலனோ அல்லது அந்த லோகத்துல பலனோ எல்லாம் சர்வார்த்த சித்திகிஸ்தியா, அனைத்து சித்திகளும் வந்துடும் அப்படின்னு அங்கீகரிக்க முடியாது ஆழும். ஆனால் அது இல்லையே லோகத்துல, அது இல்லவே இல்லை, ஆகையினால இது சர்வாத்மா ஒத்துக்க முடியாது க்ஷணிகவாதத்துல. ஆகையினால இந்த பத்து சூத்திரங்கள்னால உற்பத்தி அதாவது அபாவத்திலிருந்து உற்பத்தி வராது, உற்பத்தி வந்ததுக்கு அபாவம் வராது, அதெல்லாம் சொல்லி அது மாதிரி நிரண்மை விநாசம்ன்றதே கிடையாது, க்ஷணிகவாதம்ன்றதும் கிடையாது அப்படின்னா ஒத்துண்டாக்க இந்த
பௌத்த மதத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் எதுவுமே சித்திக்காம போயிடும் அப்படின்றது இங்க கண்டனம் பண்றாரு. இதுல ரெண்டு பௌத்த மதத்தை கண்டனம் பண்ணிட்டார். முதல்ல சாங்கிய மத பிரதிஷேபம், சாங்கிய மதத்தை சொன்னதுனால யோக மதம் சொல்லப்பட்டதா எடுத்து பாதஞ்சலி யோக தரிசனம். ரெண்டாவது வந்து வைசேஷிகன், வைசேஷிகன் சொன்னதுனால நையாயிகள்னா கண்டனம் பண்ணப்பட்டார். இப்ப ரெண்டு பௌத்தால கண்டனம் பண்ணியாச்சு. ஆக ரெண்டு நாலு ஆறு பேருக்கு இப்ப கண்டனம் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது யோகாச்சார மதம், அது நாளைக்கு சேவிக்கலாம். அசு குரு பரம்பராயே நம.